வண மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டூ கேமே. இங்கே நம்ம என்ன கேம் விளாட பண்ணு பார்த்தீங்கன்னா, பார்பி கிராண்டி 3. இந்த கேம் தான் விளாட போகிறோம். சிறுங்களெல்லாம் லெட்ஸ் ப்ளே. ஓகே, எல்லாத்தையும் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த 1 மந்தில் வலிமை படம் வீடியோ சாங்கு, வேறு மாதிரி வீடியோ சாங்கு, அரபிக் குத்து, விஜயோட அரபிக் குத்து, ஹலமுத்தி ஹபீபோ, அதுக்கப்புறம் இப்போ நேத்தி ஜாலியோ ஜிம்கானான்னு ஒரு பாட்டு, மொத்தம் இவ்வளோ 3 பாட்டு பெரிய நடிகரோட பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் கடைசியிலையும் என் வீடியோ ரிலீஸ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, எக்ஸாம் வந்துச்சு, செகண்ட் டைம் எக்ஸாம் இப்போ தான் முடித்தேன், முந்தானே தான் முடித்தேன். அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுல்ல. எக்ஸாம் அப்போ எப்படி வீடியோ போட முடியும்? அதான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, 1 மந்த் ஆயிடுச்சு. ஓகே, வேறு ஒரு காரணமும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, நம்ம கேம் ஆரம்பித்தோம்னா பழையமே ஆயிடுச்சு, அதேமாரி தான் இருக்குது. என்ன இன்ட்ரூவில் அங்கங்கே பிங்க் கலரில் போட்டு பார்பி கிராண்டின் போடுறாங்க. அங்கங்கே பீஸா, பர்கரு, திங்கிறத பொருளாக காமிச்சு, அப்புறம் பார்பி பொம்மையை காமிச்சிட்டே, இதாண்டா பார்பி கிராண்டி மோடுன்னு காமிக்கிறாடிக்கு. டேய் சொட்டத்தலையா, டே பின்னாடி நின்று ஒட்டி கேட்குறியா நீ? டேய் ஆடா பாய், அடிச்சுட்டாங்க, எவ்வளோ தைரியந்தா, என்ன அடிச்சிருப்பேன், இருக்கிறாமா உனக்கு கேமில், உன்னை சுட்டு சுட்டு சொட்டத்தலையே சுட்டு சாவடிக்கிறேன்டா. உன் சாவி இன்றைக்கி என் கையில் தான்டா, நீ செத்து போடியா இல்லையா பாரு. ஓகே, நம்ம ஏஎன்ஜி ஆச்சு. இது பழைய அப்டேட்டா புது அப்டேட்டான்னு தெரில. பழைய அப்டேட்டுங்க, ஏன்னா வந்துட்டு புது அப்டேட்னா வந்துட்டு அங்கே ஒரு ஓட்ட குகை மாரி இருக்கும், அந்த குகைக்குள்ளே போய்ட்டு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இதில் இல்லை, அப்போ பழைய அப்டேட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் கிராணி விளையாச்சு விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எண்ணி கூட பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ நாள் ஆகுதுங்க கிராணி 3 விளையாண்டு. நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட கேட்டிருந்தேன், கிராணி 3 தான் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் வந்துட்டு கிராணி 3 நான் வந்துட்டு போட்டிருக்கேன், கிராணி மோடு. ஓகேவா, நம்ம இந்த டோருக்குள்ளே அடைப்பு எடுத்துட்டு உள்ளே போகலாம். எங்கே கிழவி, எங்கே கிழவன் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நம்மளை நாமக இருக்குமா இல்லை மறந்துருப்பாங்களான்னு என்ன தெரில. நான் இந்த கேமே மறந்து போயிட்டேங்க. நான் எப்படி விளாடணும் எப்படி விளாடணும்னு தெரியும், ஆனால் ஃபஸ்ட்டெலாம் ஆடுற கேம் பார்த்தா பயம் இருக்காதுங்க. இப்போ திடீர்னு விளாட்றதுனால பய ப பக்கு பக்குன்னு இருக்குங்க நெஞ்செல்லாம், என்னத்தை பண்ணுறது, எல்லாம் டச்சு விட்டு போனால ஐயோ ஏ கிழமை கிழமை ஐயோ போல ஓடுற 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 சீக்கிரம் ஓடு சீரோ சீரோ ஓடு அட பாவிங்களே, வச்சு விட்டு தள்ளிட்டாடா. டே சொட்ட தலையா, என் மண்டியில் எவ்வளோ சுட்ட இருடா உனக்கு. அவனப்பா என்னங்க, அங்கே எதுவும் இருக்குன்னு போய் பார்க்க போனால் இந்த நாய் தான் அங்கே இருக்கான், சுட்டு தள்ளிட்டாங்க பாருங்க. அடப்பா பையிலே, இன்னைக்கு உன் மண்டையை உடையிறேன்டா, வாடா வாடா, உன் ஹெட்சாட் எனக்கே அடிக்கிற, உனக்கு நான் ஹெட்சாட் அடிக்கிறேனா இல்லையா பாடுறோம். ஓகே, நம்ம திறந்து போகலாம். பொய்யே, இந்த வாட்டியே சி கவனமாக போனுங்க, ஏன்னா எந்த சைடு கிழமை வரானே தெரிலங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போயிடுவோங்க, வெளியே போயிட்டு நம்ம சுதந்திரமாக இருந்தோன்னா வந்துட்டு ஈஸியாக ஓடுறதுக்கான வழி இங்கே இருக்குது, அது காருக்கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். எது ஓகே, ஒரு கல் 2 கல் பொறுக்கி வச்சுக்கலாம், அப்புறம் உண்டி கோல் கடைசின்னா எடுத்து சொட்டை மண்டையில் வச்சுட்டு அவன் கண்ணை வாங்கிக்கலாம். அதுக்கு தான் உங்களை ஓகே போவோம் நம்ம. எவனை சிரிக்கிக்கலாடாதே, சீக்கிரம் வந்து தொலைக்கிடாடா, சீக்கிரம் போனோம். சரி, இந்த எங்கே எவனும் இல்லை, இந்த டோர் வழியாகவே போகலான்னு நினைக்கிறேன். ஐயோ அடே டே டே டே, சொட்டத்தாலே என்னங்க திருப்பி திருப்பி இந்த வழியாகவே வராங்க. அட பாவி, ஜஸ்ட்டுங்க நான் செத்துருப்பேங்க என்னத்தையே. இறா இறா, நான் சுற்றி வருவேன்டா, யாருக்கிட்டடா, நான் சுற்றி சுற்றி போடுவேன், ஒரு சுற்று சுற்றிட்டு திருப்பி அங்கே போயிடலாம். பின்னாடி தோத்தி வந்துட்டுருப்பான் பைத்திய ஏறேன், நம்ம இங்கே இருப்போன்ட்டு பார்த்து நம்ம உள்ளே போய் கிடப்போம். ஓகே கேள்வி, ஆனால் கேள்வி எல்லாம் கூட்டாக சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, காசு கொடுத்து வந்துட்டேன் இங்கே போகிறீங்க. ஐயோயோ அடே கிழவா, அடே இங்கே தான் இருக்கேடா, அடே இருங்க நீஷா ஓடிலோ, ஒரு ஓடியாச்சு இப்போ, எப்படி தப்பிச்சு ஓடி வந்துருக்கீங்க, வாட் ஏ மிராக்கள். எப்படியோ இந்த கிழவன் கேள்வி கையிலேருந்து அடிப்படாமல் தப்பிச்சு வந்துட்டோம், எங்கெங்கேயோ ஓடுறாங்க சுற்று சுற்றா, என் சந்து புந்தெல்லாம் ஓடுறீங்க, என்னங்க பண்ணுறது, பீதியை கலைப்பு விட்றாங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போகிறீங்க, அந்த அளவுக்கு பண்ணி விட்டானுங்க. ஐயோ ஐயோ, ஏ இப்பயாச்சும் அவனும் இல்லைல்ல, இந்த சைடு பார்த்தா கிழவன் தொத்தி வந்தான், இந்த சைடு வந்தால் கிழவி சொட்டை, கிழவி 2 சொட்டையாக திரியுது வேறு, நான் எது கிழவிதுங்க, இந்த பக்கம் வந்தால் இது துரத்துதுங்க. அப்புறமா திருப்பி அந்த சைடு ஒன்றா வாக்கிங் போயிட்டுருக்கான் பாட்டு பாடி, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை மறுப்பு இது இல்லைன்ட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக திரிஞ்சிக்கிட்டு இருக்கான்.
ஜஸ்ட்டில் தப்பிச்சு வந்தோங்க எப்படியோ. ஓகே எப்படி தப்பிச்சு வந்துட்டும்ல, அதோடு சரி. ஓகே நம்ம லிஃப்ட் வழியாக மேலே ஏறிக்கலாம், நம்ம வந்துட்டு படி வழியாக இப்போதைக்கு போக முடியாது. ஏன்னா வந்துட்டு இவனுக்கு இருக்க வழிக்கு நம்ம எப்படிங்க படி வழியை போக முடியும். எந்த எங்கே போனாலும் கூட்டம் சேர்ந்து ஒரு வாக்கி டாக்கி கையில் வச்சுக்கிறானுங்களா என்னன்னு தெரிலங்க. இந்த சைடு போனால் இங்கே கிழவி வந்துடுதா, முன்னொரு சைடு சுற்றி வளைக்கிறானுங்க அங்கங்கே. அது மட்டும் தெரிஞ்சு கையில் ஏதோ ரகசியமாக ஸ்லெண்டினாவை தான் நினைக்கிறேன், ஸ்லெண்டினா ரெண்டு பேர்கிட்டையும் காசு கொடுத்து வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த லாலிபாப் வாங்கி தரான் ஒழுங்காக, அவன் எங்கே இருக்கான்ட்டு வேவு பார்த்துட்டு வான்ட்டு சொல்கிறதுக்கு. ஓகே எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போகலாமா? போகலாம், சேஃப்டியே போயிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத காபோர்டில் தான். எதுக்குடா வரீங்க நீங்களா, யாரா நீங்களா, என்ன தடவை பண்ணுறது? சே ஓகே கிழவி வருதா இல்லை கிழவன் வரானா? ரெண்டு பேரில் எவனும் வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஓடிடலாம். எவனும் அந்த கிழவனும் தூங்கலைங்க. அந்த கிழவன் தூங்கினா கண்ணை எடுத்து சொட்ட மண்டையில் சொல்லலாம், ரிவெஞ்ச் வாங்கலாங்க. ரிவெஞ்ச் திருப்பியும் ரிவெஞ்ச் பண்ண முடில. ஓகே எவனும் வரல, என்னங்க எவனையும் காணும், கிழவன் கிழவினா என்னத்துக்கு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்களே ரெண்டு பேர் இங்கே காற்று வாங்கிறது மாரி. எங்கே எவனையும் காணும், ஏதோ கூட்டாக சேர்ந்து பள்ளி வாங்கிறதுக்கு ஏதோ எண்ணம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து சேஃபாக தாங்க போய் ஆகணும், ஏன்னா இவனுங்களை நம்ப முடியாதுங்க. எப்போ வேணாலும் நம்மளை மண்டையில் அடித்து போட்டுருவானுங்க. நம்ம மெதுவாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. ஏதோ வந்துட்டு இவனை வந்துட்டு நம்ம நம்பக்கூடாது. முதல்ல இங்கே எப்படி கீழே தான் இருப்பான்ட்டு நம்பி நம்ம போகணுன்னா, அட சொல்லினா நாயே, இங்கே பாருங்கள் வியூ பார்க்க வருது பாருங்கள், எத்தனை லாலிபப் தான் குத்து வச்சுக்கிறான்னு தெரியல. அப்படி ஒரு விசுவாசமாக இருக்குதுங்க இது. ஆ சரி நம்ம மேலே போவோம். இல்லைன்னு தான் நான், டோர் திறந்துக்குது, டோர் திறந்துக்குது, இல்லை இருக்கா இல்லையான்னு தெரில, இருந்துக்காது. இங்கே கோக்கனட் இருக்கு, வெயில் காலத்தில் குடிச்சி தாகத்தில் தினைச்சிக்கலான்னு பார்த்தா அது உடைச்சா உள்ள ஒரு பொருள் தான் வச்சுருப்பானுங்க. அந்தமாரி கிழவி புத்திசாலி நினைக்காதீங்க. அது எவனை வச்சு வேலை விட்டு பண்ணியிருக்கோம், எவனை வச்சு இதேமாரி நம்மளமாரி கடித்து விட்டு உள்ளே போட்ட சொல்லியிருக்கோம். இது எனக்கு பேர்லாக்கி இருக்கா, இது நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, கடைசியாக தான் தேவைப்படுது. ஓகே எங்கே இது கிழவி? இல்லையா, இங்கே இல்லைங்க. கிழவன் இங்கே இருந்தால் கூட மேலேருந்து தூக்கி போட்டு மண்டே வச்சலாம். ஓகே இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரீட்டாக போனது என்னங்க செத்துப்பிட்டோம் அடப்பா விட்டே. இங்கே பாருங்கள் இதுக்கு தாங்க அப்பப்போ கேம் விளாடணுன்றது, டச் விட்டு போச்சுக்க பாருங்க. இங்கே உழுந்தா செத்துருவோன்ட்டு மருந்தே போயிட்டேங்க அடப்பா, என்னடா இதெல்லாம். ஓகே திருப்பி வந்துட்டோம் நம்ம, கோகனட் உருண்டு உருண்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு திருப்பி திருப்பி இங்கே வந்துருக்குங்க. எப்படியோ எடுத்து வந்துட்டோம். ஓகே இங்கே வச்சிடலாம், இங்கே வச்சு உடச்சி பார்ப்போம் உடைய உள்ள என்ன இருக்குது. வெப்பன் கீ இருக்குது, ஆல்ரெடி நம்ம கையில் ஒரே ஒரு ஸ்டோன் தானே இருக்குது. பரவாயில்ல அந்த கிழவனை மட்டும் குறி பார்த்து அடித்தா போதும், அந்த கன்று போதுங்க. அந்த கன்று இருந்தால் நம்ம அவனை கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகே ஏய் கிழவிங்க பா, நல்ல வேலைங்க நம்ம சீக்கிரமாக வந்துட்டுங்க, இல்லைனா நான் கிழவி நம்ம அந்த கட்டையை வச்சு அடித்து சாவடிச்சிருக்குங்க. எப்போ என்னங்க பண்ணுறது, இவனுங்க மத்தியில் உசிரை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. ஐயோ ஐயோ சரி நம்ம போகலாமா? போகலாம், எவன் கிழமை எவனும் இல்லைல்ல, இல்லைங்க எவனும். ஓகே நம்ம வந்துட்டு திறந்து விட்டு உள்ளே அந்த உண்டிகள் எடுத்து அந்த சொட்டமண்டையினை சொட்டையிச்சு சொட்டமண்டையினை சொட்டையிலே சுடணுங்க. சொட்டையிலே ஆனால் சே கிழவி விடுதுங்க, ஒழிஞ்சிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு நம்மச்சு நமக்கு கிழவி தேவையில்லைங்க, கிழவன் தான் தேவதோ அங்கே நிற்கிது பாருங்கள் கிழவி. நம்ம வந்ததை பார்த்துருச்சு போல், ஆனால் நம்ம எங்கே இருக்குது இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கோம் தெரியாது. கிழவி கிழவி இங்கே முடிச்சா கண்டுபிடி பார்க்கலாம். ஓடிச்சு பார்த்தீங்களா, கண்டுபிடிக்க தெரியாது, ஓடிச்சு திருப்பியும். ஓகே நம்ம இப்போ போகலான்னு நினைக்கிறேன், வெளில ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிறோம், எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஓகே நம்ம போகலாம், எவனாச்சும் வரான் பார்க்குறேன், எனும் வரமாட்டேறாங்க, என்னங்க பண்ணுறது. அடைச்சு ரெண்டையும் நான் லூசு பாரே, சரி என்னங்க இது சும்மா சும்மா வந்து வந்து கத்துதுங்க. சரி நம்ம மேலே போயிட்டு எவனாச்சும் இருக்கானுங்களான்னு பார்க்கலாம், இதை விட்டு மேலே போய் வச்சு பார்க்க முடியுதான்னு பார்க்கணும். நம்ம கையில் உண்டிகுள் ஏற்றுது, கிழவனுக்கு தெரிஞ்சிச்சு போலிங்க, எங்கேயோ உஷாராக பதுங்கிட்டு இருக்காங்க. அது கிழவி தான் சொல்லி கொடுத்துக்குறோம், அது அவன் வந்துட்டு எடுத்து வச்சிருந்தோம், இங்கே தான் ஓடுது பாருங்க. கிழவன் எங்கே ஒழிச்சு வச்சுக்கிற சொல்லி வச்சுருக்கோம், அவன் கையில் உண்டிகுள் கச்சிச்சு எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சுக்கோன்ட்டு பதுங்கி
இப்போ நானும் எங்கெங்கேயோ பார்க்குறேன், எங்கேயும் கலைக்க மாட்டேன்னு கேள்வி தாங்க ஹாயாக சுற்றிக்கிட்டு இருக்கு. கேள்வி வரமாட்டேங்கிறேன், என்னத்த பண்ணுறது? சரி குதிச்சாச்சு, இங்கே குதிச்சுட்டு கேள்வி கேள்வி ஐயோ 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 அட கேள்வி, இது அங்கே போச்சுன்னா வந்துட்டு தைரியமாக கல் எடுக்க போகலான்னு போனால் இது நம்ம இங்கே வரும் தெரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இது கரெக்டாக கீழே விழுந்தோடனே பட்டுன்னு பல்லாரின செகுல்டே இருந்துச்சு. என்னத்த பண்ணுறது? ஓகே நம்ம திருப்பி இதை திறந்து விட்டு போவோம். ஜெயிப்புமா என்னத்துலங்க, விளாண்டு வேறு ரொம்ப நாள் ஆகுறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அடுத்த வாட்டில் நம்ம ஜெயிச்சிடுவோம் கன்ஃபார்மாக, ஏன்னா இது ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட்டு விளாட்றோமா. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்ன பண்ணுறது? நம்ம டெய்லியும் விளாண்டு இருந்தோன்னா வச்சு, அப்போ டெய்லி இல்லை அப்பப்போ விளாண்டுருந்தனா கூட வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா பக்கு பக்குன்னு இருக்குங்க இது விளாண்டா. சரி உண்டிகோல் இருக்குது, இன்னொரு குண்டு எடுத்துருக்கு, ரெண்டு தோட்டா இருக்குது. ஓகேவா, சூப்பர், ரெண்டு தோட்டா எடுத்தாச்சு. ரெண்டு கல் வந்துட்டு இப்போ நம்ம கையில் இருக்குது. ரெண்டு பேரில் எவனாச்சும் வந்தால் கூட சுட்டலாம், ஏன்னா ரெண்டு தோட்டா இருக்குது. சரி ரெண்டு கல் இருக்குது, கருங்கல் மண்டையில போட்டுடணும் பல்லாருன்னு. எவ்வளோ தைரியம் இருந்தால் எண்ணெயை அடிச்சுட்டு இருப்பேன் அந்த அந்த பழைய இத்து போன பேட்டை வச்சுட்டு. அந்த பேட்டை என் கையில் குத்துனா ஒரு கிரிக்கெட் அடிச்சு விளாடலாம். அதை விட்டுட்டு அது கையில் வச்சு எல்லாரையும் அடிச்சுட்டு, அது வேற கையில் ரத்தம் ரத்தமாக இருக்குது. அதெல்லாம் டெய்லி தின்னாலும் தின்னுங்க. அது கிழம வரலாம், டெய் கிழ வாங்கி வாடா டெய். ஐயோ அப்போ நல்ல வேலை சுட்டுருப்பாங்க, கண்ணா விட்றா பைத்தியாரா, ஏதோ சாவிடா நாயே. இந்த இப்போ இந்த சைடு தானே கெழவி ஓடிச்சு, அந்த கெழவி வரத்துக்கு முன்னாடி தோட்ட ரசிகர் எடுத்து வந்து முதுகில் வச்சுருப்பதான் அவன் கரெக்ட் டைமிங் வர. அப்படியே சாவு பக்கத்துலே, சூப்பர், ரெண்டு பேரும் செத்து போயிட்டானுங்க. சரி நம்ம போயிட்டு ஓ இங்கே என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கலாம். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு ரெண்டு கன்று ஃபில் பண்ணி வச்சுட்டு இங்கே தூக்கி போட்டு இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கட்டை இருந்ததுங்க, அந்த கட்டை எடுத்துகிட்டு போகணும். ஓகே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஓகே இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு இது மேலே யூஸ் ஆகும், கொசு ரொம்ப கடிதுங்க. சரி இப்போ போகலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கன் எடுத்து இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போட்டுக்கணும், ஏன்னா அந்த பாவி பையன் எடுத்துருவாங்க, திருட்டு பையன். நம்மளே அவன்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு அவனை கொலை பண்ணிட்டு எடுப்போம், பார்த்தா ஈஸியாக திருடிட்டு போயிடுவான் அவன். அதனால வந்துட்டு நம்ம பதுக்கி தான் வச்சுருக்கணும் இந்த கன்னெல்லாம். என்ன ஓகே சீக்கிரம் லிஃப்ட்டு கீழே வரும், லிஃப்ட்டு கீழே வந்தோடனே கன்று மேலே போகும் பாருங்க. ஏய் போ, பயந்து போயிட்டு கன்று ஏதோ காணா போயிடுமோன்ட்டு சைடில் போயிடுச்சு. ஓகே இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போகலான்னு நினைக்கிறேன், போகலாம். ஐயோ 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 கண்ணு கீழே விழுந்துச்சு. நல்ல வேலை உள்ளே தான் அங்கே விழுந்தது, அதனால் கேமரா நல்லா எடுக்க முடியாது, பரவாயில்ல உள்ளே தான் விழுந்தது. ஓகே நம்ம இங்கே போயிட்டு அப்படியே இங்கேருந்து கீழே இறங்கிடுவோம். என்ன எவ்வளோ பெரிய வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது, சை எவ்வளோ வேண்டியதாக இருக்குது. அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எங்கெங்கேயோ போக வைக்கிறாங்க. அந்த கேள்வி வேறு அப்பப்போ காணா போயிடுதுங்க, அந்த கேள்வியும் கேள்வனும் எங்கேயோ ரகசியமாக வெளில போயிட்டு வரானுங்க. அப்போ தின்னுக்கிட்டு வருவானுங்க போல, அப்போ நம்ம வச்சு விளையாடுறானுங்க. நம்ம எப்படி ஜெயிக்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டானுங்க போல், அவன் எப்படி ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி அவனுக்கு வெளில போயிட்டு தின்னுட்டு லேட்டாக வரோடுக்கு அப்பப்போ காணா போயிடறானுங்க. அதுதான் என்னன்னு தெரில, ரெண்டு பேர் காணா போயிட்டு இங்கே தானே போடணும், இங்கே ஃபியூஸ் போடணும். பாருங்கள் இது குடும்பம் இருந்துட்டேங்க, இந்த இது ஒயர் எங்கே போடணுன்ட்டு. ஓகே நம்ம வந்துட்டு இங்கே கீழே போயிடலாம். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அந்த கன் எடுத்து அந்த சொட்டைங்களை ரெண்டு பேரையும் சுட்டுணுங்க. சரி கன் எடுத்துக்கலாம், கன் எடுத்து தூங்கி போட்ட கிழவும் வரும்ல. ஐயோ 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 அடை கேட்டு நாயே, டே ஏண்டா வரும்போது சொல்லிட்டு வர மாட்டியாடா, டே சொல்லிட்டு வர பழக்கம் இல்லையாடா உனக்குலாம். அட டே என்னங்க எத்தனாவது நாளுங்க இருங்க, எத்தனாவது நாள் அடப்பாவி லாஸ்டேங்க, ஜெயிக்க போகிறது இல்லைன்னு உறுதியாகிடுச்சிங்க. அந்த சொல்லிட்டு வர பழக்கம் மேலேயாங்க அவனுக்கு. அட பாவிய திடீர்னு அங்கே அவனை சுருளான்னு வெளில வந்தா பட்டுனு செவ்லி அடிக்கிறாங்க. அந்த நான் வச்சு இந்த கண்ணை பிடுங்கி அடடே என்னங்க, இனிமேல் அந்த கண்ணு வாங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சுங்க இவனுக்கு. அப்போ எப்போ உஷுராக ஆச்சு, எம்மா உஷாராக இருக்கானுங்க பாருங்க. கரெக்டாக நான் வெளில வரான் பட்டுன்னு செவ்வளோ அடிக்கிறான். இவங்க மத்தியில் உஷுராகிறது கஷ்டந்தான், என்னத்த பண்ணுறது? இருக்கிற ஒரு நாள் வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? ஏ ஐயோ ஐயோ, சரி இங்கே ஒரு கல் இருக்குது, இதை எடுத்து அந்த கன்று வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். அந்த முதல்ல அந்த கன்று வாங்கி ரெண்டு பேரையும் சுட்டு சல்ட்டா நம்ம மாட்டு இந்த வீட்டை ஃபுல்லாக ஃப்ரீடமாக சுற்றலாங்க. இல்லைன்னா பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது. அங்கே கேள்வி போது பாருங்க,
கேள்வி பார்த்துச்சா, ஐயோ பார்த்துச்சு பார்த்துச்சு, ஏன் பார்த்துச்சா பார்க்கலன்னு தெரியலையே, நம்ம அப்படியே இந்த சைடு விடுவான், பார்த்துச்சிங்க இரு கேள்வி, வா இங்கே வா இங்கேம்மா, உன் சொட்டை மண்டையில சூடுறான், ஃபஸ்ட்டு ஒன்றை சுடுறேன் அடைச்சலின்றி நான் நாயே, இது வேற அடிக்கடி வருதுங்க குறுக்க செத்து போயிடு, அடுத்தது வந்து எங்கே அந்த கிழமை, இது உன்னை சுட்டுத்தள்ளமே அந்த கிழவினை சுடணும், எங்கே அப்பப்போ காணா போயிடுவோண்ண இந்த பைத்தியக்காரன், எங்கே போனான் இந்த வாட்டி, அவன் எங்கே போகிறான்னே தெரிய மாட்டேதுங்க, காணாமல் போயிடுறாங்க, எந்த இடம் சுற்றி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அவன் அப்பப்போ எங்கே தான் போகிறான்னு தெரில, இந்த கிழவியாச்சும் வெளியே சுற்றிட்டு வரோம், இவன் வீட்டில் தான் இருப்பான், வீட்டில் இருப்பான் இல்லை தூங்குவான், இவன் ஆளையே காணும் எங்கே போகிறானே நம்ம தெரிய மாட்டேதுங்க, நான் எங்கே பார்த்தாலும் தேடுறான் கடையவே மாட்டேங்கிறாங்க, என்னத்தை பண்ணுறது, நானும் எங்கெங்க சந்து சந்தாக தேடுறான், ஆனால் எங்கேயுமே கடைக்க மாட்டுறாங்க அந்த கிழமை, அந்த கேள்வி தான் அப்பப்போ வருது. இப்போ வீடியோ கட் ஆனது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நான் கண்டினியூ ஆகலைங்க, இவ்வளோ நேரம் வீட்டு ஃபுல்லாக தேடி தேடி பார்த்தீங்க, அந்த கிழட்டு போய் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேதுங்க, எங்கேயோ போய் பதுங்கி வச்சுக்கிறாங்க, எங்கேயோ எங்கே பதுங்குறான்னு தாங்க தெரிய மாட்டேது, எங்கேயோ ஒளிஞ்சு வச்சுக்கிறாங்க, வச்சு ஒளிஞ்சிருக்காங்க அவன், சை என்னத்த பண்ணுறது, எங்கேயோ ஒளிஞ்சிட்டு நம்மக்கிட்ட தப்பிக்கிறான், நம்ம கையில் எப்போ அப்போ தான் உண்டிகோல் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒளிஞ்சிடுறாங்க போயிட்டு, சை ஐயோ இந்த கிழவி வேற பக்கு புக்குன்றிருக்கு, அந்த கிழவியை பார்த்தாலே அது கிழவி உசாராத கிழவி, கிழவன் தான் வந்துட்டு ரொம்ப வீக்கு, ஈஸியாக அவங்ககிட்ட கன்று வாங்கிடலாம், கிழவி அப்படி இல்லைங்க, அது வந்துட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கு ரெண்டு வருஷமாக, கிழவனோட ஒரு வருஷம் அது பே இந்த கிராணி அதாவது கிராணி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது, கிராணி ஒன்று அது இஷ்டம் நடிச்சிருக்கா தான் வேறு ஒன்றும் இல்லை, கிராணி டூலேருந்து த்ரீலேயும் அந்த கிழவன் வந்துடுறான், இந்த கிழவன் வேறு எங்கே போகிறானே தெரிலங்க, அப்படியே சிலிண்ட்ரினா இது வேறங்க நேரம் காலம் தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கு, அப்பப்போ சை கடுப்பு ஏற்றிக்கிட்டே அடி கிழவா அடோ பாவி, இங்கே ரெண்டாவது வாட்டி இங்கே இந்த சந்துக்குள்ளே வச்சு நம்மளை சுட்டு போடுறாங்க, செத்து போட்டுங்க அவுட்டுங்க, சரிங்க நம்ம அடுத்த வாட்டி நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணலாங்க, சரி சரி இந்த இன்டர்வியூவை பார்த்து ரொம்ப நல்லது, இங்கே பாரு இங்கே பாரு என்ன வாய ஓன்னு வச்சுக்கேன்னு எழுது பாரு, கொளுத்தி போட போகிறாங்க போல், டேய் என்னடா அப்படி பார்க்குற, கடைசியாக ரெண்டு பேரும் செத்து தாண்டா போவீங்க, பாருங்கடா இப்போ பாருங்கள் வெடியாக வைக்கிற சாவு, ரெண்டு பேர் செத்துட்டானுங்க இந்த சைடு, நீங்கள் ஊத்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க, சரி நம்ம இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம், சரிங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் கேமிங் பாய் எல்லோருக்கும் பாய்.